ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். சிறு சிறுத்த எடப்பாடி கடுப்பில் SP வேலுமணி, அடுத்த சலசலப்பில் அதிமுக. அதாவது சசிகலா அவங்களை சுற்றியும் சில விவகாரங்கள் உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏவா வேலுவை ஏன் கேரளாவுக்கு அனுப்பி வச்சாரு MK Stalin? பின்னணியில் இருக்கக்கூடிய சில அரசியல் காரணங்கள், அதன் தொடர்ச்சியாகவே ஏன் செந்தில் பாலாஜியை வெல்ல முடியவில்லை அப்படின்னு கேள்விகள் பறந்திருக்கு. புரிஞ்சிருப்பீங்க, அண்ணாமலை அவரை நோக்கி தாங்க நிறைய தகவல்களை நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் பதிவு செஞ்சிருக்காரு. வழக்கம் போல கூடுதல் தகவல்களுடன் இன்றைய JV பிரேக்ஸில் அலசுவோம். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வயநாடு வேதனையில் விஜயன் வேலுவை அனுப்பிய ஸ்டாலின். கிட்டத்தட்ட 2-3 கடந்து விட்டோம், இருந்தாலும் இன்னமும் அந்த துயரத்திலிருந்து நம்மளால் முழுமையாக மீண்டு வர முடியலைங்க. அந்த மரண ஓலங்கள், அந்த காட்சிகள் எல்லாமே நம்மளை இன்னமும் பதற வச்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 320 பேருக்கு மேலே 100 உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த எண்ணிக்கை எகிரக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட. அதே நேரத்தில் மீட்பு பணிகள்லாம் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இயல்பு வாழ்க்கையை நோக்கி இப்போ தான் ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர் அங்கே போயிட்டு பொதுமக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசியிருக்காரு. என் தந்தையை இழந்த போது அடைஞ்ச துயரத்தை உணர்கிறேன் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் உடைமைகளை இழந்தது, உயிர்களை இழந்ததை ஒட்டி. இன்னொரு பக்கம் பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், SDPI உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் வாண்டடாக போயிட்டு உதவிகளை செய்த வண்ணம் இருக்காங்க. மீட்பு பணிகள்லையும் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இதில் பாதிப்பை கண்ட உடனடியாக தமிழ்நாடு அரசாங்க முதலமைச்சர் திரு MK Stalin 5 கோடி ரூபாய் அறிவித்தார். உடனடியாக சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலுவை கேரள முதலமைச்சரான திரு பினராயி விஜயன் அவரை சந்திக்க வைத்து அந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த நிதியும் அவர் கொடுத்திருந்தார். ஏன் ஏவா வேலுவை அங்கே அனுப்பி வச்சாங்க அப்படின்னு விசாரித்தா, சீனியர் அப்படிங்கிறதால மட்டும் கிடையாது, வைக்கம் போராட்டத்துடைய 100 ஒட்டி அங்கே அமைய இருக்கக்கூடிய தந்தை பெரியாருடைய நினைவு மண்டபத்தை அமைக்கக்கூடிய பணிகளை நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொதுப்பணித்துறை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துக்காக நிலம் தேர்வு செய்ததுலேருந்து அடிக்கல் நாட்டியது வரை கேரள அரசாங்கத்தோடு நல்ல தொடர்பில் இருந்துகிட்டு இருக்காரு நம்முடைய சீனியர் அமைச்சரான ஏவா வேலுங்க. அதனால தான் நல்ல ரேப்போவோடு, நல்ல நெருக்கமான தொடர்போடு இருப்பதால் நீங்கள் வந்துட்டு போயிட்டு அவருக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஆறுதல் கொடுங்க, கேரளாவுடைய துயரத்தில் பங்கெடுத்துக்கோங்க, எந்த உதவினாலும் எப்பொழுதும் தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய தயாராக இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த உறுதியும் கொடுங்க அப்படின்னு முக்கியமான செய்தியும் சொல்லி அனுப்பியிருந்தார் முதலமைச்சர் திரு MK Stalin. அதன் தொடர்ச்சியாக தான் இப்படியான சந்திப்பும் நிகழ்ந்தது அப்படிங்கிறாங்க கோட்டையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வட்டாரத்தினர். ஆடி அமாவாசைக்கு அடுத்து வரும் பௌர்ணமி நாள் திகிலில் அமைச்சர்கள். ஒரு வழியாக அமைச்சரவை மாற்றத்துக்கு தேதி குறிச்சிட்டாங்க போல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அறிவாலய வட்டாரங்கள்ல இருந்தே தகவல்கள் வந்தா, அட போங்க இப்படியே தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் மாற்றம் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு கழுகாரும் என்ன உறுதியாக சொல்லுங்க அப்படின்னு பதில் கேள்வியை முன்வைக்க, இந்த முறை ஏறக்குறைய உறுதியாகிடுச்சுங்க. ஆகஸ்ட் 19 அமைச்சரவை மாற்ற அறிவிப்பு மோஸ்ட்லி வந்துருங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. என்ன காரணம்னா, ஆவணி அவிட்டம் ஆடி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி நாள் பல்வேறு சிறப்புகள் கொண்டது. அந்த நாளில் வந்துட்டு நம்ம நல்ல விஷயங்களை தொடங்கினோம்னா நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையால் அந்த நாளையும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். அது வரைக்கும் அலுவல் ரீதியாக இல்லாமல் முதலமைச்சரை தேவையில்லாமல் எந்த அமைச்சர்களும் வந்து சந்திக்க வேண்டாம் அப்படின்னு மேலிடத்திலிருந்து உத்தரவுகளும் பறந்துருக்குங்க. ஸோ அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட ஒரு சில தினங்கள்லேயே முதலமைச்சரும் வெளிநாடு பறக்க இருப்பதால் இப்போ இருந்தே செனட்டாப் சாலை எக்கச்சக்க பரபரப்பாக இருக்குது அப்படின்னு எல்லா தகவல்களையும் நம்முடைய கழுகாருக்கு தட்டி விடுறாங்க அறிவாலயத்து சீனியர் தலைவர்கள். எடப்பாடி வெர்சஸ் வேலுமணி, முட்டிக்கிச்சு முட்டிக்கிச்சு. காரணம் KP முனுசாமி, அடுத்த சலசலப்பில் அதிமுக. திமுக செய்திலாம் இருக்கட்டும் கழுகாரு, எங்களுடைய கட்சி சமாச்சாரம் ஒன்று வெடிச்சிருக்கே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். என்னன்னாங்க, கட்சி நிர்வாகிகள் முன்னிலையிலேயே நீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க வேலுமணி அப்படின்னு சுருக்குன்னு சொல்லிட்டாரு வேற யாரு, அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி.
கடந்த ஜூலை 30ஆம் தேதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குகள் குறைந்தது சம்பந்தமான ஆலோசனை கூட்டத்தில் எதனால் இவ்வளோ வாக்குகள் குறைஞ்சது அப்படின்னு எல்லாவற்றையும் அடுக்கியிருக்காங்க அந்த மாவட்டத்து நிர்வாகிகள்ங்க. முக்கியமாக திருச்செந்தூர் உள்ளிட்ட சில சட்டமன்ற தொகுதிகளுக்கு முழுமையாக பசை வந்து சேரவே இல்லைங்க, யாருமே கொடுக்கலைங்க அப்படின்னு குமுறி இருக்காங்க மாவட்ட நிர்வாகிகள். அதே நேரத்தில் ஆளுங்கட்சி திமுக எக்கச்சக்கமாக பசையை இறக்குனாங்க, புரிஞ்சிருப்பீங்க. அவங்களோடு நம்மளால் போட்டி போட முடியல. இன்னொரு பக்கம் சிறுபான்மையினருடைய வாக்குகளும் நம்ம பக்கம் வந்து சேரலை. இது எல்லாமே தான் வாக்குகள் வராததற்கு முக்கிய காரணம் அப்படின்னு அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் அடிக்கிருக்காங்க. மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சரும் வர்த்தக அணி மாநில செயலாளருமான திரு சீதா செல்லப்பாண்டியன் இந்த காரணங்களை குமுறலோடு அடிக்கியிருக்காருங்க. இதுக்கு தான் முன்னாள் அமைச்சரான திரு கே பி முனுசாமி அவர் ஒரு பிடி பிடிச்சிட்டாருங்க அப்படின்னு ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட அப்படி என்னங்க கேள்வியை கேட்டாரு அப்படின்னாரு நம்முடைய கழுகார். அதாவது செல்லப்பாண்டியன் கிட்ட, ஏங்க அவங்க பசையை இறக்குனா நீங்களும் பசையை இறக்க வேண்டியது தானே, ஏன் நம்ம ஆட்கள்கிட்ட இல்லாததா, நம்ம ஆட்சியில் இருந்த காலத்தில் பலனடையாமலா போனாங்க, அப்போ எக்கச்சக்கமாக பலனடைஞ்சவங்க இப்போ வந்து பசையை இறக்கிருக்கலாமே. நான் கேட்குறேன், தூத்துக்குடியில் 161வது பூத்தில் நம்ம அதிமுகவுக்கு எத்தனை வாக்குகள் விழுந்தது தெரியுமா? ஒரே ஒரு ஓட்டு தாங்க வாங்கியிருக்கோம். ஒத்த ஓட்டு வாங்குறதுக்காக நம்ம வந்து கட்சி அங்கே வச்சுருக்கோம். சொல்லுங்கள் பாப்போம், நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, நீங்கள்லாம் எந்த லட்சணத்தில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு இதுலேயே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமாக எகிரி இருக்காரு கே பி முனுசாமிங்க. இதுக்கு தான் பதிலுக்கு செல்லப்பாண்டியன் அவரும் ஏதோ ஒன்று பேச முயற்சி செய்ய இதன் மூலமாக ரெண்டு பேருக்கும் விவாதம் அனலில் மூட்டி இருக்குங்க. இந்த நேரத்தில் தான் முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமியுடைய அனலை குறைக்க கொஞ்சம் முயற்சி செஞ்சுருக்காருங்க. இந்த நேரத்தில் தான் யாரும் எதிர்பார்க்காத ஒன்றும் சடார்னு எழுந்த எடப்பாடி அவர்கள், ஏங்க அவர் பேசிட்டுங்க, சரியாக தானே பேசிகிட்டு இருக்காரு, அப்புறம் என்ன அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரியே பதில் கொடுத்துருக்காரு எடப்பாடி. இதில் வேலுமணியுடைய முகம் அப்படியே அப்செட்டில் கருத்து போயிடுச்சுங்க. அப்புறம் என்ன, கூட்டம் முடிகிற வரைக்கும் வாயே திறக்காமல் அமைதியாக இருந்திருக்காரு எஸ்பி வேலுமணி அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். எடப்பாடி வர்சஸ் வேலுமணி புது புகைச்சல், இந்த இரண்டு தான் காரணம். சரிங்க, வேலுமணி மீது எடப்பாடிக்கு இம்புட்டு கோபம் வர காரணம் என்னங்க நம்முடைய கழுகார் கேட்க, வேற என்னங்க திருமதி வி கே சசிகலா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர்களான திரு தங்கமணி உள்ளிட்ட 6 பேரும் சப்போர்ட் பண்ணி பேசுனதை கொஞ்சம் கூட விரும்பலை எடப்பாடி. நம்ம கூட இருந்துக்கிட்டு இப்படி நமக்கு எதிராக செயல்படுறாரு வேலுமணி அப்படின்னு கொஞ்ச நாளாகவே சிடுசிடுன்னு அவர்கிட்ட இருந்திருக்காரு எடப்பாடி. முகம் கொடுத்தும் பெருசாக பேச கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே வேலுமணியும் எக்கச்சக்கமாக கடுப்பாகிட்டாருங்க. அவருக்கும் கோபம் வராமலா இருக்கும். ஏன் அப்படின்னா, 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்னு எடப்பாடி ஒரு புதிய முடிவை நோக்கி அவர் பயணிக்க, இதை வேலுமணி உள்ளிட்ட பல்வேறு சீனியர்கள் விரும்ப கிடையாது. அதற்கு முட்டுக்கட்டை போடவும் அவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சீனியர்கள் அதிகாரத்தை குறைக்கவும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் அதன் மூலமாக 2026 அதிகாரத்துக்கு வருவதும் இது மட்டுமே சரியான வழி அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அதில் உறுதியாக இருக்காரு எடப்பாடி. ஸோ இந்த விவகாரத்தில் அவருக்கும் சீனியர்களுக்கும் இடையிலான அந்த முரண்பாடு எப்போ தான் வெடிக்க போகுதோ தெரியலிங்க அப்படின்னு பதற்றம் குறையாமல் பகிர்ந்துக்கிறாங்க எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்தினர். செந்தில் பாலாஜியை ஏன் வெல்ல முடியவில்லை, அண்ணாமலையிடம் அடுக்கடுக்கான கேள்விகள். நம்முடைய குடியரசுத் தலைவர் தலைமையில் நடந்த ஆளுநர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காகத்தான் நம்முடைய தமிழ்நாடு ஆளுநரான திரு ஆர் என் ரவி அவர் டெல்லிக்கு போயிருக்காருங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலையுடைய டெல்லி பயணம் முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்கானதுங்க. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான விளக்கங்கள் கேட்பதற்காகத்தான் இந்த பயணம் இருக்கு அப்படிங்கிறாங்க கமலாலய வட்டாரத்தினர். அதாவதுங்க, திரு செந்தில் பாலாஜி வெளியே இருந்தால் நமக்கு நிச்சயமாக பல்வேறு குடைச்சல்களை கொடுப்பாரு, ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால அவர் உள்ளேயே இருந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்தமான கொங்கு மண்டலத்தையும் நம்ம வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு என்னென்னவோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் பாலாஜி உள்ளே இருந்தும் கூட 1 சீட்டை கூட நம்மளால் வெல்ல முடியலையே. அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு நெருக்கமாக கூட நம்மளால் போக முடியலையே. மேலும் கள நிலவரம் இவ்வளோ மோசமாக இருந்தது என்பதை ஏன் முன்கூட்டியே எங்களுக்கு நீங்கள் சுட்டி காட்டவில்லை அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை அடுக்கியிருக்கு டெல்லி தலைமைங்க. இவ எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக 1 வாரத்துக்கு முன்னாடியே டெல்லி போகவும் திட்டமிட்டிருந்தாரு மலை. ஆனால் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா, திரு ஜேபி நட்டா அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்காததால தான் இப்போ அத்தனை கேள்விகளுக்கான பதில்களை தயாரித்து கொண்டு டெல்லிக்கும் பறந்திருக்காரு அண்ணாமலை.
ஆனால் அதுக்குள்ளார மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை ராஜ்யசபா எம்பியாக போகிறார், மத்திய அமைச்சராகிவிட்டுதான் அண்ணன் அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருவார் அப்படின்னு மலையுடைய அடிப்பொடிகள் எல்லாமே முழங்க தொடங்கிட்டாங்க. மைக் பிடிச்சி என்னத்தை சொல்ல அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு எதிரான கோஷ்டியினர். நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. வெள்ளை ஏகாதிபத்தியத்தை ஓட ஓட விரட்டி அடித்தவர், அப்போவே தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு ஐக்கியத்தை கட்டினார். சாதி மதம் இனம் எந்த விதமான பிரிவினையும் இல்லாமல் நம்முடைய ஒட்டுமொத்தமான நிலப்பரப்புக்கும் எதிரியாக வெள்ளை இராணுவம் இருக்குது, அரசாங்கம் இருக்குது, அவங்கள எதிர்க்க நாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு முன்னெடுத்தவர், அதில் சில வெற்றிகளையும் பெற்றவர், அட்லாஸ்ட்டு சில சூழ்ச்சிகளால் கைது செய்யப்பட்டு வெள்ளை அரசாங்கத்தால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தூக்கிலிடப்பட்டவர். ஆனால் வீர மரணம் அடைஞ்ச போதோ எந்த இடத்திலும் யாருக்கும் அடிப்படையில் கடைசி வர எளிய மனிதர்களுடைய உண்மையான விடுதலை தான் என்னுடைய ஒரே லட்சியம் என்பதில் உறுதியாக இருந்தவர் தான் மாபெரும் மன்னர்னு சொல்லலாம், மாபெரும் தலைவர்னு சொல்லலாம் நம்முடைய தீரன் சின்னமுல்லை அவர்கள். அவருடைய நினைவு தினமும் இன்றுங்க. இன்னொரு பக்கம் இன்றைக்கு ஆடி பெருக்குங்க. நீர்நிலைகளோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆடிப்பெருக்கை கொண்டாடி வராங்க. காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் செழிப்போடு இந்த இதாவது சூப்பராக இந்த விழாவை வந்துட்டு கொண்டாடுவாங்க. எங்கள் ஊர் பார்த்தோம்னா சேலம்ங்க, இந்த மாங்கனி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தோம்னா ஆடி ஒன்றுலேருந்து பல விசேஷங்கள் கொண்டாட்டங்கள் இருக்கும். இந்த நோம்பி தொடங்கிட்டாலே தேங்காய் சுடுற நோம்பி அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆடி ஒன்றாந்தேதியே. அந்த தேங்காய்க்குள்ளார இனிப்பு நாட்டு வெள்ளம் அந்த பருப்பு வகைகள்லாம் வச்சு அதை அப்படியே நெருப்பில் சுட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக விவசாயத்துக்கு உள்ளிட்ட எல்லாவற்றுக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கு இல்லையா. அதனால் ஆடி விதைச்சி தையில் நம்ம அறுவடை செய்வோம் இல்லையா, அதனால் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இந்த விழா கொண்டாடப்படுது. நீர்நிலைகள் எப்படி பொங்கி வருதோ அதே போல் நம்முடைய வாழ்வும் பொங்கி வரும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குங்க. இப்போ மேட்டூர் அணையும் வந்துட்டு எக்கச்சக்கமாக தண்ணி ஓடிட்டுருக்குல்ல, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுபோல் நம்ம எல்லோருடைய வாழ்வும் சிறப்பாக அமையணும். அதற்கு ஆட்சியாளர்களும் சுயநலம் பார்க்காம லாப நோக்கத்தோடு இல்லாமல் வாக்கு கேட்குறப்ப எப்படி இருந்தாங்களோ எளிய மக்களுடைய விடுதலைக்காக அவங்க வந்துட்டு தொடர்ந்து பயணிக்கணும் தீரன் சின்னமலை அவர்களைப் போல. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸ் வந்துருச்சு தானே அர்த்தம். ஆமாங்க, ஜூலை 1 இருந்து ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம்.